கல்யாணம் முந்தி கல்யாணம் என்று சொல்வார்கள். இந்த நந்தி கல்யாணம் என்பது என்னென்னா, சுவாமியினுடைய தரிசனத்தை எப்பொழுதுமே கண்டு கொண்டிருக்கிற நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் வந்து அவதரித்த ஸ்தலம் என்பது எதென்னா, நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் திருமலைப்பாடின்னு சொல்லுவாங்க. திருமலைப்பாடியில் தான் நந்தியம்பெருமானுக்கு நந்தி திருக்கல்யாணமானது ஒவ்வொரு வருடம் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரகாசி உடன் உரைகின்ற ஸ்ரீ நந்திகேஸ்வர சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவமானது கோடான கோடி பக்தர்களுடைய பார்வையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நந்தி கல்யாணம் தரிசனம் செய்கின்றவர்களுக்கு என்ன ஒரு விசேஷம் என்றால், நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் என்று சொல்வார்கள். நந்தி கல்யாணத்தை தரிசனம் செய்கின்றவர்களுக்கு அடுத்த வருடம் அந்த திருக்கல்யாணம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். அந்த மாதிரி அந்த நந்தி கல்யாணம் பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்கணும். இப்பொழுது பக்தர்கள் வந்து, இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறோம், இங்கே சென்னையிலிருந்து அங்கே தஞ்சாவூருக்கு போய் அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு அந்த கோடான கோடி பக்தர்களுடைய அந்த கூட்டத்தில் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பிராப்தம் இருக்காது. அதனால் அந்த திருக்கல்யாண வைபவத்தை இந்த நம்ம சென்னையில் நடத்தணும் அப்படின்னு நம்மளுடைய தர்மமிகு சென்னை முகலிவாக்கம் குமதம் நகர் ஆதிகுரு திருமூலர் சித்தர் பீடத்தில் இந்த நந்தி கல்யாணம் வந்து சிறப்பாக நடைபெறுவதற்காக இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பூர்ணமாக கிடைத்திருக்கிறது. இன்னொரு விசேஷம் என்னவென்றால், நந்தியம்பெருமான் வந்து அவருடைய சீடர்கள் வந்து அகத்தியமாமணியிலிருந்து திருமூலர் பல சீடர்கள் இருக்கிறாங்க. இந்த பீடமே வந்து திருமூலருடைய சித்தர் பீடம். பார்த்தீங்கன்னா ஐயா திருமூலர் இருக்கார். இந்த பீடத்தை இயக்கி கொண்டிருக்கிறவர் திருமூலர் சித்தர் பெருமான். அவருடைய வழியில் தான் நம்ம இந்த பீடத்தை வந்து இயக்கமாகிக் கொண்டிருக்கிறது. நந்தியம்பெருமானுடைய சீடர்கள் பார்த்தீங்கன்னா திருமூலர் அகத்தியர் பதஞ்சலி பல சித்தர்களாக இருக்கிறாங்க. என்னுடைய குருநாதருடைய திருமூலருடைய குருவே நந்தியம்பெருமான். அதனால தான் அவர் 3000 ஆண்டு தவம் ஏற்றி ஆண்டுக்கு ஒரு பாடல் எழுதி முதல் பாட்டு என்ன எழுதுறாருன்னா, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயுற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை உன்னை என் புந்தையில் வைத்தறி போட்டுகின்றேன்னு சொல்கிறார். தன்னுடைய குருவை வந்து அவர் சாதாரணமாக அவர் குருவாகவே நினைக்கல, சாட்சாத் அந்த சிவனாகவே நினைச்சதுனால அவர் வந்து நந்தி மகன் தனை. நந்தி மகன்னா யாரு? நந்தி மகன் வந்து சிவனுடைய மகன் தான், விநாயக பெருமான். ஆனால் நந்தி மகன்றன்னா அவருடைய குருவை வந்து சாட்சாத்து சிவனாகவே நினைச்சதுனால அவர் நந்தி மகன் தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தறி போட்டுகின்றேன்னு சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் புரிந்த ஒரு அந்த நந்தியம்பெருமானுடைய தொடர்பு கொண்ட பீடம் நம்மளுடைய சித்தர் பீடம். அதனால இந்த இடத்துல அந்த நந்தியம்பெருமான் கல்யாணத்தை ஏன் எப்படி அந்த வாய்ப்பு இங்கே கிடைச்சதுன்னா, இங்கே பக்கத்தில் சபரிநகர்னு ஒரு ஊர் இருக்கிறது நகர். அந்த கோயில் வந்து ஐயப்பன் கோயில். அந்த ஐயப்பன் கோயிலில் ஒரு சுவாமிகள் வந்து இருக்கிறார். அவர் பேர் வந்து கைலை மாமணி நடராஜ சுவாமிகள் பேர். அவருக்கு காசிக்கு இங்கிருந்து நடந்தே போய் தரிசனம் பண்ணியிருக்கிறார். அவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து 108 பாடல் பெற்ற ஸ்தலங்களையும் அவர் நடந்தே போய் தரிசனம் செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகான். அவர் வந்து அந்த இடத்துல தரிசனம் செய்திருக்கிற சமயத்தில் அவர் மூலமாக அவர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி அவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கலை. அவருக்கு வந்து பையனுக்கு திருமணம் நடக்கணும்னு ஒரு நாள் அவர் ஐயம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறார், நந்தி கல்யாணம் அங்கே போய் பார்க்க முடியாது. அந்த கொரோனா காலங்கள், அந்த கொரோனா காலத்தில் அந்த நந்தியம்பெருமான் கல்யாணம் அந்த சபரிநகர் ஐயப்பன் கோயிலில் ஏற்பாடு செய்திருக்காங்க. பத்திரிக்கைலாம் அடித்தாச்சு. அந்த பத்திரிக்கை கூட இதுதான் அந்த அன்னைக்கு அடித்த பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை அடித்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில் அந்த நிர்வாகிகள் வந்து கொரோனாவாக இருக்கிறது இந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டதுனால அவருக்கு ஐயா என்னென்னா, நந்தியம்பெருமான் கல்யாணத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு கட்டளையிட்டிருப்பவருக்கு யாருமே வரல. நம்மளுடைய ஆலயத்தில் சுவாமி ஸ்ரீ சக்கரநாயகி உடன் வருகின்ற ஸ்ரீ சக்கர லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் யாருமே இல்லை. ஒருத்தரே ஒருவர் மட்டும் இருந்தார்கள். அன்னைக்கு அது நந்தி கல்யாணம் ஒரு ஆனந்த எளிமையான முறையில் செய்தோம். அதுக்கப்புறம் மறு வருஷம் போன வருடம் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஆத்மார்த்தமாக ரொம்ப சிறப்பாக நந்தியம்பெருமான் கல்யாணமானது சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருடம் 2002 வருகின்ற 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்மளுடைய ஆதிகுரு திருமூலர் சித்தர் பீடத்திலே
நந்தியம்பெருமானுடைய திருமணமானது ரொம்ப சிறப்பாக ஆத்மார்த்தமாக நடைபெற உள்ளதனாலே இதை பார்க்கின்ற அனைத்து அடியார்களும் பக்தர்களும் இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நந்தி கல்யாணத்தை தரிசனம் செய்தால் முந்தி கல்யாணம் நடக்கும் என்று ஒரு விசேஷம். அதனால் இந்த நந்தி கல்யாணம் திருமணம் ஆகணும் மட்டும் கிடையாது, திருமணம் ஆனவர்கள் அன்னுண்ணியமாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையோடு இருக்கணும், வாழ்க்கையில் 16 செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டி இந்த திருக்கல்யாண வைபவத்தை நம்மளுடைய ஆதிகுரு திருமூலர் சித்திரப்பீடத்தில் நடத்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். இதை தரிசனம் செய்கின்றவர்களுக்கு நந்தியம்பெருமானுடைய பரிபூர்ண அருளும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆதியும் அந்தம் இல்லாத பரம்பொருளாக்கிய இந்த பீடத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சக்கரநாயகி உடன் உரைகின்ற ஸ்ரீ சக்கர லிங்கேஸ்வர சுவாமியினுடைய ஆசையும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பீடத்தினுடைய மூலமாக இருக்கக்கூடிய திருமூலர் 3000 ஆண்டு தவம் இயற்றி ஆண்டுக்கு ஒரு பாடல் எழுதி திருவாரூரில் அவர் படர அரச மரத்து கடையில் தவம் செய்து 3000 திருமூலர் தினம் எழுதியிருக்கிறார். அவருடைய ஜீவசமாதி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மூலட்டான் சன்னதியில் அவருடைய ஜீவசமாதி. திருமூலருக்கு எல்லா இடத்துலையும் தனியாக ஆலயம் கிடையாது, எல்லா இடத்துலையும் 18 சித்தர்களோடு இருப்பார். நம்ம சென்னை மாநகரில் ஆதிகுரு திருமூலர் சித்தப்பீடத்தில் மாத்திரம் திருமூலருக்கு தனி சன்னதியாக இந்த பீடத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அதனால் இதை பார்க்கின்றவர்களுக்கு எல்லோருக்கும் சித்தர்களுடைய ஆசீர்வாதங்களும், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மனிதனுக்கு முக்கியமானது, எவ்வளோதான் புகழ் பேர் பணங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த உடம்பில் சரீரத்தில் வியாதி இல்லாமல் இருக்கணும், திருமூலருடைய சித்தர்களுடைய ஆசீர்வாதமே அதான். ஏன்னாக்கா உடம்பை வளர்க்க உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவ மாட்டார் திருமூலர் சொல்கிறார். என்ன சாதனை செய்வதற்காக இருந்தாலும் இந்த சரீரம் இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது. அதனால் திருமூலர் சொல்கிறார், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உறவுகளை கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினுள் யான் இருந்து ஓம்புகின்றேன் திருமூலர் சொல்கிறார். அதனால் இந்த உலகத்தில் நாம் பணம் பெருசு கிடையாது, புகழ் பெருசு கிடையாது, இந்த சரீரம் சிறப்பாக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் பிறவியினுடைய பயனை அறுப்பதற்கு இந்த சரீரமே முக்கியம். அதனால் எல்லோரும் ஆனந்தமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டி பிரார்த்தித்து திருமூலர் பாதத்தை பணிந்து எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வங்கள் பெற்று ஆனந்தத்தோடு இருக்கும் பிரார்த்திக்கிறோம். திருமூலர் திருவடியிலே சரணம். சிவாயம்.